நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கூட்டுறவு சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலத்தை 3 ஆண்டுகளாக குறைப்பதற்கான சட்ட திருத்த மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் 1983 கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தினை திருத்தம் செய்வதற்கான சட்ட முன்வடிவை கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தாக்கல் செய்தார். அதில் மக்கள் மற்றும் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களிடமிருந்து நிதி முறைகேடுகள் மற்றும் மோசடி குறித்து பல புகார்கள் வந்திருப்பதாகவும், அது பற்றிய ஆய்வில் அதிக அளவிலான நிதி முறைகேடுகள், போலி நகைகள் மீது கடன்கள் வழங்கப்பட்டுள்ளது போன்றவை கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே கூட்டுறவு சங்கங்களின் நிர்வாகங்களை நெறிப்படுத்தி முறையான ஆளுகையை உறுதி செய்ய கூட்டுறவு சங்க இயக்குநர் குழுவின் பதவிக்காலத்தை 5 ஆண்டுகளிலிருந்து 3 ஆண்டுகளாக குறைக்க சட்ட திருத்தம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மசோதா ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஐ பெரியசாமி, அரசியல் காழ்ப்புணர்ச்சி எதுவும் இல்லை என விளக்கமளித்தார். திருத்தம் செய்வதற்கு முழு அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கு. ஏன்னா கூட்டுறவு மாநில அதிகாரத்துக்கு உட்பட்டதுன்னு உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு சொல்லிருக்கு. நாங்க வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் இன்றைக்கு 5 ஆண்டுகள் என்பதை 3 ஆண்டு ஏற்கனவே 3 ஆண்டு இருந்ததுதானே. கிட்டத்தட்ட நாடு சுதந்திரம் அடைஞ்ச காலத்துக்கு 3 வருஷம் இருந்துச்சு. இந்த 97வது அரசியல் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்த பின் அந்த திருத்தத்துல 5 வருஷம் நாங்க கொண்டு வர்றாங்க. கொண்டு வரையில அவங்க 2013 திருத்தம் எங்க கொண்டு வந்தாங்க, கொண்டு வந்து 5 வருஷம் ஆயிக்கிறாங்க. 13 கொண்டு வந்துட்டு 5 வருஷம் தேர்தல நடத்தலாம். தேர்தல் நடத்தாம இருந்தா அப்புறம் தான் நடத்துறாங்க. தேர்தல் எப்படி நடந்துச்சுன்னு தெரியும், என்ன லட்சம்னு தெரியும், தேர்தல் எங்க நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. அறிவிச்சு விட்டுட்டாங்க. நாங்க அப்படி செய்ய மாட்டோம். இதுதான் இன்னைக்கு வந்திருக்கிற முக்கியமான அப்டேட். இதுபோல் இன்னும் முக்கியமான பேங்கிங் தகவல்களுக்கு இடைந்திரங்கள் நம்ம சேனலில். நன்றி, வணக்கம்.